ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து MongoDB எப்படி பேக்கப் எடுக்கிறது, அது எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது அட்மினோட வேலை, ஜென்ரலாக டெவலப்பர்ஸ்க்கு இதுக்கு வராது, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரெண்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டு கமாண்ட் ப்ராம்ப்ட், ஒன்று வந்து இதை MongoDB ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒன்றில் இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து மற்ற வேலைகள்லாம் பண்ண போகிறோம். MongoDB பின்னுக்குள்ளே இருக்கேன் நானுங்க. இதில் இருக்க MongoExe இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல, ஒன்றா எடுத்து ட்ராப் பண்ணி டெலீட் பண்ணி இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் அ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, அதில் போய்ட்டு MongoShell போகிறோம். MongoShell போய்ட்டுனா இங்கே ஷெல்ல இருக்கு. ஓகே, ஸோ ஷெல் இஸ் ரெடி ஃபார் அஸ். இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம், பட் அது அட்மின் ப்ரிவிலேஜஸோடு ஓப்பன் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஓகே, அட்மின் ப்ரிவிலேஜஸோடு மொதல் பண்ணது அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது அட்மின் ப்ரிவிலேஜஸோடு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, கிளிக் இட்ஸ் கமாண்ட் லான்ச். யா, ஸோ System32 ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம பின்னுக்கு போயிடுவோம். ஸோ சிடி காப்பி கண்ட்ரோல் வி கம்யர் கம்யர் பேஸ்ட் என்டர். ஸோ இப்போ இங்கே போயாச்சு. ஸோ ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் பண்ணி வச்சாச்சு, அதாவது பேக்கப் எடுக்கிறதுக்கான வேலை கிடைக்கு. ஃபஸ்ட் இது லான்ச் வெஹிக்கிள் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், போகிறோம் இங்கே நம்ம கலெக்ஷனுக்குள்ளே என்ன தான், சாரி நம்ம இதுக்குள்ளே MongoDB-ல என்ன தான் இருக்குது அப்படின்னு போட்டு ஷோ டேட்டாபேசஸ்னு போடுவோம். ஸோ 3 DB இருக்குது, ஒன்று லோக்கல் அவனே கொடுக்கறது, இன்னொன்று வந்து MyDB. ஓகே, இன்னொன்று வந்து ஸ்கூல். இது ரெண்டும் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஓன் டிபிஸ். ஓகேவா, ஸோ இந்த 2 DB வச்சு தான் விளாட போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம் விளாட்றதுக்கு முன்னாடி, தென் வில் ஸ்லோலி ரெஸ்டோர் இட் 1 by 1. ஸோ மொத்தமாக ரெஸ்டோர் பண்ணி பார்ப்போம், அப்புறம் தனியாக ரெஸ்டோர் பண்ணிப்போம், அதுக்குள்ளே போய் கலெக்ஷனை மட்டும் ரெஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்டைலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதில் வந்து மங்கோ டம்ப்னு ஒரு EXE இருக்குது, அந்த EXE தான் வந்து இந்த டம்ப் எடுத்து வைக்கிறதோட EXE. ஓகேவா, ஸோ அதை மட்டும் நம்ம ரன் பண்ணால் போதும். சிம்பிள், இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக டம்ப் எடுக்கிறது இந்த டேட்டாபேஸாக தான் இருக்கும். ஓகே, மங்கோ டம்ப் முடிஞ்சு போச்சு, என்டர். டம்ப் ரெடி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா டம்ப்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஆக்சுவல் டம்ப் ரெண்டு அந்த என்னோடய ரெண்டு டேட்டாபேஸும் பேக்கப் எடுத்து வச்சாச்சு. உள்ளே போனீங்கன்னா இருக்கு பாருங்கள், MyDB-னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்கூல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய பிசன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் என்ன சொன்னேன், ஜேசன் வந்து ஸ்டோர் பண்ணும்போது பிசனாக ஸ்டோர் பண்ணும், பைனரி ஜேசனாக ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் பிசன் இருக்கும், இன்னொன்று வந்து ஜேசன் இருக்கும். அந்த பிசன் தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு ரெஸ்டோர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போதைக்கு இது எடுத்து வச்சாச்சு. ஓகே, டம்பில் வந்து திங்ஸ் ஆர் ரெடி. இப்போ நம்ம தைரியமாக போய் உட்காந்து என்ன கோல்மால் வேலை வேணால் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் டூ இட். யூஸ் MyDB. ஓகே, MyDB-க்கு போகிறோம், அதை டெலீட் பண்ணுறோம், நீ எனக்கு வேணாடா அப்படின்ட்டு. ஓகே, MyDB.drop டேட்டாபேஸ். ஓகே, என்டர் பண்ணிட்டோம், ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஸ்கூலுக்கு மாறுவோம். ஓகே, யூஸ் ஸ்கூல், அதே தான், அதே என்டர். ஓகே, இப்போ வந்து என்னோடய டேட்டாபேஸ் வந்து க்ளீன் ஸ்லேட் ஆயிடுச்சு, என்னோடய MongoDB இது வந்து க்ளீனாக இருக்குது. டவுட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம், ஷோ டிபிஸ்னு. ஓகே, லோக்கல் மட்டும்தான் இருக்குது, லோக்கல் வந்து அவனோடது, ஸோ அது மட்டும் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம ரெஸ்டோர் பண்ணி பார்ப்போம், இப்போ பழையபடி வருதா இல்லையான்னு. பேக்கப் எடுத்தோம்ல, டம்ப் எடுத்ததை எடுத்து ரெஸ்டோர் ரெஸ்டோர்னு ஒரே ஒரு கமாண்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதில் முக்கியமான விஷயம், அந்த டம்ப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே உட்காந்துருக்கணும், அப்போ தான் அது போய் எடுக்கும். அந்த இடத்துல எங்கே இருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அந்த பாத்தில் போய்ட்டு மங்கோ ரெஸ்டோர் என்டர், அவ்வளோதான், MongoDB ரெஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ரெஸ்டோர் ஆயிடுச்சா இல்லையான்னு இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம், இங்கே அதே ஷோ டேட்டாபேஸ் திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போன ரெண்டும் திரும்ப வந்துருச்சு, ஏன்னா வந்து இது வந்து அழகாக வந்து அது ரெண்டையும் ரெஸ்டோர் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து MongoDB ரெஸ்டோர் கமாண்ட். இந்த மாதிரி வந்து ரெஸ்டோர் பண்ணுறது வந்து மொத்தமாக பல்காக ரெஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட பேக்கப் இல்லை, ஸோ இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் பேக்கப் எடுப்போம், அதாவது வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் மட்டும் பேக்கப் எடுத்துகிட்டு அதை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மங்கோ டம்ப், நமக்கு எந்த டிபி வேணுமோ அந்த டிபி பேரை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்டிவாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூல் டிபி வச்சுக்கிறோமா, ஸ்கூல் டிபி வச்சு இல்லாட்டினா MongoDB MyDB ஏதாவது ஒரு டிபி எடுத்துக்கிறோம். ஓகே,
ரெண்டில் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் டிபி மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த டிபியை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹைஃபன் ஹைஃபன் கொடுக்கணும் ஸ்பேஸ் விட்டு, அதுக்கப்புறம் டிபி அப்படின்னு கமாண்ட் கொடுத்தோன்னா இப்போ ஒரே ஒரு டிபியை மட்டும் எடுக்க போகிறேன், நீ ஹோலாக எடுக்காத டிபி மட்டும் எடுன்னு, எதுனா வந்து அதுக்கடுத்து மை டிபின்றத மட்டும் நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லுவேன். எடுத்து வச்சனா அங்கே பார்த்திங்கன்னா டம்புக்குள்ளே போனீங்கன்னா மை டிபி மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சேம் ஸ்டாண்டர்ட் தான், இங்கே வந்து டிபியை ட்ராப் பண்ணுங்கள், ட்ராப் பண்ணிட்டு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்டோர் கொடுத்து அந்த டிபி நேம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். யூஸ் மை டிபி, ஓகேவா, மை டிபி யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ட்ராப் டேட்டா பேஸ் கொடுத்தோன்னா டேட்டா பேஸ் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஷோ டேட்டா பேஸ் போட்டு பார்ப்போம். ஷோ டிபிஸ் போட்டோன்னா லோக்கல் ஸ்கூல் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த மை டிபி வந்து ரெஸ்டோர் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, மங்கோ ரெஸ்டோர், லாஸ்ட் டைம் எல்லாம் வேணுன்றதுனால வெறும் மங்கோ ரெஸ்டோர் கொடுத்தோம், இப்போ வந்து ஒரே ஒரு டிபி மட்டும் தான் வேணும். ஸோ அதனால் அந்த டிபி நேம் ஹைஃபன் ஹைஃபன் டிபி கொடுத்துட்டு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிபி பேர் என்ன பேரில் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ரெஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அழகாக போச்சு. ஓகே, இதில் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. என்னென்னா வந்து இதுக்குள்ளே டைரக்டரி பாத் கொடுக்கணும். ஓகே, என்ன பாத்துன்னு கொடுத்தா தான் அது வந்து ரெகனைஸ் பண்ணும். இப்போ ஜென்ரலானா அது போய் எடுத்துச்சு. இப்போ மை டிபியை வந்து உள்ளுக்குள்ளே மூணு நாள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது ஏற்கனவே டேட்டா பேஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எந்த டம்ப்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் டம்ப் ஸ்லாஷ் உங்களோட ஃபோல்டர் நேம், ஓகே, ஸ்லாஷ் மை டிபி, ஓகேவா. ஸோ இதை கொடுத்துட்டோன்னா இட் இல் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர் ரெஸ்டோர் இட். இப்போ வந்துருச்சு. இப்போ மேலே போய் ஷோ டேட்டா பேஸ் போட்டோன்னா வந்து அழகாக மூணு டேட்டா பேஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதே இது வந்து ஒரு கலெக்ஷன் லெவல்லே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டிபி லெவலில் சொன்னேன்ல, ஒரே ஒரு கலெக்ஷனை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்குள்ளே போவோமா. ஸோ கலெக்ஷன்ஸ் என்ன, எந்த கலெக்ஷன் எடுப்போம், ஸோ ஏதாவது ஒரு டிபிக்கு போவோம், ஸ்கூல் டிபிக்கு போவோமா. ஸோ ஸ்கூல் டிபி யூஸ் ஸ்கூல் யூஸ் ஸ்கூல் 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 வச்சு இந்த என்டர். ஓகே, இப்போ ஸ்கூல் டிபிக்கு உள்ளே போயாச்சு, ஸ்விட்ச் டு ஸ்கூல் டிபி. ஓகே, ஸோ இங்கே இருக்க கலெக்ஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஷோ கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது, இந்த கலெக்ஷனை பேக்கப் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம. ஓகேவா, இதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு இதை ரெஸ்டோர் பண்ணுறது தான் நம்மளோட இப்போ அடுத்ததோட கோல். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ரெஸ்டரேஷன் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபீல்ட் லெவலில் பண்ண மாட்டோம், ஒரு கலெக்ஷன் லெவலில் தான் அது பண்ணுவோம். ஓகே, மங்கோ டம்ப்பு, ஓகே, கலெக்ஷன், ஓகே, கலெக்ஷனில் வந்து கலெக்ஷன் பேர். ஓகே, இதை மட்டும் கொடுத்துட்டோன்னா இங்கே டிவி நேம் மாற்றணும்ல, ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறதுல ஸ்கூலில் இருக்க கலெக்ஷன் எடுத்துக்கொடு அப்படின்னு. ஸோ ஸ்கூல் அதில் வந்து கலெக்ஷன், கலெக்ஷன் நேம் ஹைஃபன் ஹைஃபன் கலெக்ஷன் அப்புறம் கலெக்ஷன் நேம். ஓகேவா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா பக்காவாக அது ஒன்று மட்டும் டம்ப் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மை ஸ்கூல்ன்ற டேட்டா இதில் வந்து கலெக்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பீசன் மட்டும் ரெடியாக எடுத்து வச்சிருச்சு. இப்போ இதே இதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு சேம் ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான், மங்கோ ரெஸ்டோர், டிபி பேர் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு இது பண்ணோம். இப்போ நம்ம இதை போய் ஸ்டூடெண்ட் ட்ராப் பண்ணிடுவோம் இங்கே. ஓகே, இப்போ பேக்கப் எடுத்தாச்சுல, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ட்ராப் கலெக்ஷன். ஓகே, ட்ராப், ஓகே, ஸோ கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ மங்கோ ரெஸ்டோர் வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். அதே தான் மங்கோ ரெஸ்டோர் கமாண்ட் போய்க்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிபி நேம் மாற்றணும். கமாண்ட் சேஞ்ச் மங்கோ டிபி நேமு, ஸ்கூல்ன்றதான் நம்மளோட மங்கோ டிபி நேமு, ஸ்கூலில் போயிட்டு அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஹைஃபன் ஹைஃபன் கலெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனோட பேர், கலெக்ஷனோட பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்து எங்கே இருக்குன்னு சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம், அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறோம், மறந்துருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்து எங்கே இருக்குது, டம்புக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே SCHOL ஸ்கூல் ஸ்லா. ஓகே, அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாட் பீசன். ஓகே, அதில் தான் அது உட்காந்துருக்கு. ஓகேவா, ம், ஸோ அதை போய் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துரும், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் பீசன் கொடுத்துட்டோன்னா என்டர் கொடுத்தோன்னா அவ்வளோதான், ஸ்டோர் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல் இட் இஸ். இப்போ போய் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே,
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ கலெக்ஷன்ஸ் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஷோ கலெக்ஷன்ஸ் போட்டால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ஷன் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.